அமெரிக்கால நம்ம காரை விட்டு கீழே இறங்காமே நம்மளுக்கு தேவையான எல்லா வேலையுமே நடக்கணும். அதே மாதிரி இங்க பேங்க் ஏடிஎம் கிட்ட கார்ல போற மாதிரி ரூட் கொடுத்துருக்காங்க. இன்னும் கார்ல நம்ம உட்காந்துக்கிட்டு ஏடிஎம் கார்டு போட்டு நம்ம பணம் எடுத்துக்கலாம். இன்னும் ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்துக்கலாம், ஏடிஎம்ல செக்குக்கும் டெபாசிட் பண்ணலாம். நிறைய பேங்க்ல இந்த மாதிரி ஃபெசிலிட்டி கொடுத்துருப்பாங்க. கார்ல இருந்தே பணம் போட்டுக்கலாம், பணம் எடுத்துக்கலாம், எல்லா வேலையும் பண்ணிக்கலாம். இந்த பேங்க் கிட்ட ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க. இங்க எல்லாருமே மோஸ்ட்லி கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்க மோஸ்ட்லி பணமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி நம்மளுக்கு பணம் வேணும்னா நம்ம பேங்க்ல போய் தான் எடுத்துக்கணும். இன்னும் நம்ம பேங்க் கோன் வர தேவையில்லை. செக் டெபாசிட் பண்றதுக்கோனே நம்ம போன்ல போட்டோ எடுத்து பேங்கோட ஆப்ல நம்ம அப்லோட் பண்ணோம் போதும். ஒருவேளை நம்மளுக்கு பேங்க் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பேங்கை பார்த்துட்டு நம்ம பணம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஏடிஎம் மிஷின்ல இருந்து உள்ள பேங்க்குள்ள வரைக்கும் ஒரு பைப் இருக்கும். அதுக்குள்ளார ரவுண்டா ஒரு டப்பா இருக்கும். அந்த டப்பாக்குள்ளார நம்மளோட ஏடிஎம் கார்டு இல்ல நம்மளோட ஐடியும் கொடுத்தோம்னா நம்மளுக்கு டிடி இல்ல மணி ஆண்டர் மறுபடியும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதனாலே கார் இறங்காம இங்க இருந்தே எல்லா வேலையும் நாங்க பண்ணி முடிச்சிருவோம். இப்ப அந்த பைப் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. இப்ப எந்த வேலையா இருந்தாலும் பேங்க் குள்ள போய் தான் நம்ம எல்லாமே பாக்கணும். அப்பா இதுல என்ன இருக்கு? இங்க இருக்கிற அமெரிக்கா வீடியோ பாருங்க, உங்க தலையே ரொம்ப சுத்த ஆரம்பிச்சிடும்.